KDH Holidays in Atherady Sutula offer. Verum Padimunjair Tainuru Rubail, Nangiravu, Ain the Pagal Konda, and the Man Sutula, Munpadivusaya, Kadisinal, November Yirbatia in the Todarbuka, 8220834861. Nodiva Katanam Tani, Mailum Vivarangalaku, description a parkavum. முதல்ல அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் அத பத்தியும் சர்ச்சை எழுந்தது. உண்மையான பேர் அவரோடது மட்டும் மாத்திட்டு குருமூர்த்தின் பேர் வச்சது. மீதி பேர்தெல்லாம் ட்ரூ நேம்ஸ். இல்ல அதுல ஒரு மியூட் போட்டா முடிஞ்சிருமா? படம் எடுத்தாக்க அந்த டைரக்டரோட வெறும் அவரோட எஃபோர்ட் மட்டும் அந்த டார்கெட் சூர்யான்னு சொல்லுங்க அப்போ. உங்களுக்கு அந்த வட்டார வழக்குல எழுதி கொடுத்தவரே காரி துப்பிட்டாரலாம் உங்க மூஞ்சில. சூர்யாவும் விளக்கம் கொடுத்துட்டாரு. நிச்சயமா கிடையாது. மிஸ்டர் சூர்யாவோட லெட்டர் இட் ரீக்ஸ் ஆஃப் அரகன்ஸ். எந்த வித ஒரு நம்ம தவறு பண்ணிட்டோம், இனத்தை இழிவுபடுத்தி விட்டோம்ன்ற ஒரு கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம தான் இருக்கு அந்த லெட்டர். நாங்க ஜாதி பாக்குறவங்கப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. சூர்யாவை நீங்க எந்த இடத்துல சாதியவாதியா பாக்குறீங்க எனக்கு ஒன்னும் புரியல. அப்ப எதுக்காக அவர் வந்து அந்த ஜாதி மதம் எதுக்காக அந்தோணி ராஜ்னு பேரை மாத்தினார்? ஒரு எதிர்மறை கதாபாத்திரம், அதுக்கு எந்த பேர் வச்சா என்ன? அதே போல குருமூர்த்தின்னு ஒரு பேர்ல இருந்திருக்காரு அந்த இடத்துல. அந்த இடத்துல இருந்திருக்காக பதிவு பண்ணிருக்காரு. எதிர்மறை கேரக்டருக்கு என்ன பேர் வச்சா? அது எப்படி உங்களுக்கு எதிர்மறை கேரக்டர்னால எப்பவும் உங்களுக்கே இந்து ஒரு ஐயரு ஒரு இவங்க அப்படிதான் இவருக்கு வருது? நீங்க தான் மதமா பாக்குறீங்க, சாதியா பாக்குறீங்க ஒரு படத்தை. சூர்யாவுக்கும் வன்னியர் சமூகத்தினருக்குமான பிரச்சனையா இது நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் ஸ்க்ரூட்டினிங் பண்றீங்களா? வன்னியர்களை தூண்டி விடுறீங்களா? உண்மை பேசுறோம்ப்பா. இல்ல இல்ல, தூண்டி விடுறீங்க. ரொம்ப அருகில் இருக்க திரு எச் ராஜா அவர்கள் சொல்றாரு, மூத்த தலைவர் அவரு, அவர் சொல்றாரு அந்த இடத்துல இயேசுநாதர் படத்தை வைக்க வேண்டியதானே. அப்படின்னா அப்ப இயேசுநாதர் மீது கிறிஸ்துவ மக்கள் மீது எவ்வளவு வன்மம் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க ஏன் அதை வன்மமா பாக்குறீங்க? உங்க பார்வையில இல்ல இயேசுநாதர் வச்சா உங்களுக்கு அப்படியே குளிரும். வேற என்னென்ன சூர்யா மேல குட்டதும் கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க. அடுத்தடுத்து வேற என்ன குட்டம் சொல்லிட்டே இருக்கோமே வரிசையா. அதான் இல்ல இருந்த மாட்டேங்கிறாரு. நல்ல வழிபடுத்தலாம் நாங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், நல்ல புத்தி வரமாட்டேங்குது. பலாயிரம் பல லட்சம் பசங்களை படிக்க வச்சிருக்கிறாரு மேடம். நீங்க ஒரு ரெண்டு பேரும் படிக்க வச்சுன்னு சொல்லுங்களா பாக்கலாம். யாரோ ஒருத்தர் வெளியே வந்து அவர் நாட்டை கவலைப்படுத்தாரு. அப்ப விஜயசேதுபதி சொல்றத மட்டும் நம்புவீங்களா? இவங்கெல்லாம் சொல்றது உண்மை, நீங்களும் அவங்க சொல்றது உண்மை, நீங்க சொல்றது பொய்ன்னு எங்க பக்கம் மேடம்? அவர் உண்மை அப்படியே அவர் நாட்டை கேவலப்படுத்தி இருந்தாருன்னு இவர் சொல்றவர் வந்து சரியா அவர் முன்னாடி போய் அவர்கிட்ட நேரா போய் பேசியிருக்கணும், வாக்குவாதம் பண்ணியிருக்கணும், அவர் எதிரில் அடிச்சிருக்கணும். முதுகுல போய் அடிக்கிறவர் சொல்றதை போய் நம்ப முடியுமா? வணக்கம் உமா மேடம், எப்படி இருக்கீங்க? ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பேட்டி. ஜெய்பீம் சர்ச்சை குறித்து நீங்க பேசின ஒரு வீடியோவையும் நான் பார்த்தேன். நிறைய கருத்துக்கள், எனக்கு அதில் நிறைய கேள்விகள் இருந்தது. அதனாலதான் உங்களை அழைச்சேன். அதான் ஒரு முடிவு, ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஞானவேல் அவர்கள் படத்தின் இயக்குனர், அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. நான் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டாரு. அதோட நிறுத்திடலாம்ல, இதை ஏன் மறுபடியும் வளர்த்து எடுத்துகிட்டே போறீங்க நீங்களாம்? அவரோட ஸ்டேட்மெண்ட்டை சரியா படிங்க நீங்க. அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார், அதனால நீங்க வச்சிடுங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் ஃபுல் ஸ்டாப் எப்படி வச்சிருக்காரு, அதாவது ஃபுல் ஸ்டாப்பா காமாவா இல்லை ரெண்டுமே இல்லையான்றத மீதி பேரும் டிசைட் பண்ணுங்க. வருத்தம் கேட்டாங்க. வன்னியர் சமூகத்தினரை இழிவுபடுத்திட்டு தான் அந்த படத்துல காட்சிப்படுத்தப்பட்டதா சொன்னாங்க. அந்த காட்சியை நீக்கிட்டாங்க. முதல் அங்கேயே நீக்கின உடனே அவங்க வந்து உணர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது வருத்தம் தெரிவிக்கணும், அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னாங்க, வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. வேற என்ன வேணும்? அவர் ஃபர்ஸ்ட் சி, இதுல அந்த கேலண்டர் மாத்திரம் இஷ்யூ இல்லை, அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதுல உண்மையும் கற்பனையும் கலந்ததுன்னு கேலண்டருக்கு தான் மேடம் பிரச்சனை. கேலண்டர் தூக்கியாச்சா இல்லையா? இல்லையே. அக்னி சட்டி அடையாளத்தை தூக்கணும்னு தூக்கியாச்சு. இல்லையா? அதை மாத்திரம் தூக்கணும்னு சொல்லலையே. சரி, அந்த முதல்ல அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் அதை பத்தியும் சர்ச்சை எழுந்தது. உண்மையான பேர் அவரோடது மாத்திரம் மாத்திட்டு குருமூர்த்தின் பேர் வச்சது. மீதி பேர் தான் ட்ரூ நேம்ஸ். இல்ல அதுல ஒரு மியூட் போட்டா முடிஞ்சிருமா பிரச்சனை? மியூட் எல்லாம் இல்லையே. சி, ஹூ அம் ஐ டு டிசைட்? பட் நீங்க சொல்றீங்க இல்லையா சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு. இது ஒரு இஷ்யூ இல்லையே, இது இதுல நாலஞ்சு இஷ்யூஸ் இருக்கு. அவரோட அவங்க ஃபுல் டீமோட மன்மம், மனதில் இருக்கிற வக்ரம், ஒரு ஜாதி, அப்ப ஒரு சில குறிப்பிட்ட ஜாதிகள் சில குறிப்பிட்ட வர்க்கத்தின் மேல் அவர்களுக்கு இருக்கும் ஹேட்ரட், அது அப்படியே அதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்? ட்ரூ கதை எழுதிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத மாத்திக்கிட்டு இருக்காங்க, வேண்டாங்கிறத அப்படியே ட்ரூவா, மீதி எல்லாம் ட்ரூவா வச்சிருக்காங்க. அந்த படத்தோட டீமே அதுக்கு பொறுப்பு. ஆமா, கண்டிப்பா. ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி, அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த படத்தின் கதை ஒட்டுமொத்தமா கரு முழுதும் சூர்யா கேட்டிருப்பாரு. சூர்யாவும் நீங்க பொறுப்பாகணும்ன்றீங்க, ஏன்னா அவர் தயாரிப்பாளர், நடிச்சிருக்காரு, அதனால பொறுப்பாகணும்ன்றீங்க. சரி, இயக்குனர் அவர் வெளிப்படையா சொல்றாரு, இதுல சூர்யாவை நீங்க இழுக்காதீங்க வம்புக்கு, தவறு நான் தான் பண்ணேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் தவறு தான் பண்ணியிருக்கேன், வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருல. சூர்யாவை இழுக்காதீங்க அப்படின்னுட்டு இவர் சொன்னார்னா, ஒரு படம் எடுத்தாக்க இதுல யாரு ஹூஆர் இது, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டைரக்டரோட வெறும் அவரோட எஃபர்ட் மாத்திரம் டார்கெட் சூர்யான்னு சொல்லுங்க அப்போ.
பேரை வச்சுட்டு அந்த மாதிரி இல்ல. அப்புறம் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இவ்ளோ இந்த சேஞ்சஸ் இவ்ளோ சேஞ்சஸ் பண்ண போறாங்க அப்படின்னுட்டு எனக்கு சொல்லல. அவர் என்ன சொல்றார், என்னோட படத்தோட கதையை வட்டார வழக்கு மொழியில அவர் வந்து மாற்றி அமைத்து தான் கொடுத்தாரு, எழுதி கொடுத்தாரு எழுத்தாளர் ஆஸ் எ ரைட்டர். சரிங்களா, படத்தை முழுமையா டிசைட் பண்ண ப்ரொடியூசர் இயக்குனர் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. சார், இந்த கதையை எழுதினது இல்ல மேடம். இது என்ன, ஒரு சைடு ஆக்டர் சைடு ரோல்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட ஒரு ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் ஏத்துக்கணுமா? நீங்க சூர்யா வந்துட்டாக்கா உங்களுக்கு மீதி பேர் எல்லாம் சைடு ரோல் ஆயிடுமா? அப்படி கிடையாது மேடம். நான் எல்லா நீங்க படத்துல நடிக்கிற எல்லாருடைய கருத்தையும் கேட்கணும்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவரோட இம்பார்ட்டன்ஸ் குறைக்கறீங்கல்ல அப்போ. யாருடைய இம்பார்ட்டன்ஸ் நான் குறைக்கல, நீங்க புரிஞ்சுக்கோங்க மேடம். அவரும் ஒரு கிரியேட்டர் தானே. நீங்க எங்க வாங்க, நீங்க தர்க்கமா விவாதிக்கலாம் நம்ம, அதுதான் சரி. நான் தான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனையை ஏன் வளர்த்து எடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். ஒன்னு, இப்ப அவருக்கு ஒழுங்கா இருந்தாக்கா அந்த டைரக்டர் என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் அவர் ஸ்கேப் கோட் ஆக்கிறார். Why is he trying to shield Mr. Surya? ஒரு producer உம் director உம் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே responsible. சூர்யாவும் விளக்கம் கொடுத்துட்டாரே, விளக்கம் கொடுத்திருக்காரு. போதுமான விளக்கம் தான அது, வேற என்ன? நிச்சயமா கிடையாது. அதுல it reeks of arrogance. சூர்யாவோட மிஸ்டர் சூர்யாவோட லெட்டர் இட் ரீக்ஸ் ஆஃப் ஆரகன்ஸ். எந்தவித ஒரு நம்ம தவறு பண்ணிட்டோம், ஒரு இனத்தை இழிவுபடுத்தி விட்டோம்ன்ற ஒரு கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம தான் இருக்கு அந்த லெட்டர். சாதினெல்லாம் நீங்க பாக்குறவங்க, இந்த வலதுசாரி அமைப்புடையவர்கள் வந்து இளம் சாதின்னு இங்க வந்து ஒரு பிரிவு. நாங்க ஜாதி பாக்குறோமா? சரி, நீங்க சொல்ற அவங்க ஏதாவது ஒரு ஜாதியை அழிச்சிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க, நீக்கிட்டாங்கன்னுட்டு. நாங்க ஜாதி பாக்குறவங்கப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. சூர்யாவை நீங்க எந்த இடத்துல சாதியவாதியா பாக்குறீங்க எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல, நீங்க மீதி பேர் இப்ப சொல்றீங்க, நீங்க எப்படி சொல்ல வரீங்க எனக்கு ஒன்னும் புரியல. அப்ப எதுக்காக அவர் வந்து அந்த ஜாதி மதம் எதுக்காக அந்தோணி ராஜ்னு பேரை மாத்தினார்? தைரியம் இருந்தா அதையே வச்சிருக்கணும்ல. பின்னாடி மேரி மாதாவோ ஜீசஸையோ கேலண்டரை வச்சுட்டு அந்த உண்மையான இன்ஸ்பெக்டர் உங்க வன்மம் தெரியுது பாருங்க. மேரி மாதாவோ ஜீசஸோ வச்சா உங்களால ஏத்துக்க முடியும், அது அதை உங்களால ரசிக்க முடியுது பாருங்க. அப்ப உங்களுக்கு உண்மை என்ன? நீங்களும் ஏன் சார் அந்தோணி ராஜ் மகாலட்சுமி படத்தை வச்சுப்பாரா? சரி, நீங்க அதுக்கு வாங்க. அந்தோணி ராஜ் என்கிற மேடம், அது படத்துடைய கதை மேடம். அந்தோணி சாமியா இருக்கட்டும், அந்தோணி ராஜா இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு எக்ஸோ ஒய்யா இருக்கட்டும், குருமூர்த்தின்ற பேர் ஒன்னும் ஒரு சமூகத்துக்கான பேர் எல்லாம் கிடையாது. நான் பல பேட்டிகள்ல சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்றேன். பேர் வச்சிருக்காங்க மேடம், பாருங்க எல்லா வீட்லயும் இருக்கலாம், பட் ஃபேமஸான ஒருத்தர் தானே காடு வெட்டி குரு. கிட்டத்தட்ட காடுவெட்டி குருவா கடவுளா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கச்சு ஏன் அது இதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு படத்திலயும் பண்ணார். அடுத்து இதுக்கு முன்னாடி கோபிநாத்தை வச்சு ஒரு பைலட் அந்த நெஜான் ஸ்டோரி ஆரரை போட்டு அதையே அவர் வந்து கோபிநாத் பிராமின் அவர் அதையே எதை கண்டுபிடிக்கிறீங்க மேடம்? ஏன் ஒரு குரூர பார்வையாவே இருக்கு உங்களுக்கு? என்ன சார் இது, உண்மையை சொன்னா நான் குரூரன்றீங்க பாருங்க. நீங்க எவ்ளோ உங்க குளுக்குள்ள எவ்ளோ வன்மம் இருக்கு பாருங்க. நான் உண்மையை காமிக்கிறேன். சந்திரு மாத்திரம் அதே பேர்ல இருப்பாரு இல்லையா, மீதி பேர் எல்லாம் அதே பேர்ல இருப்பாரு. இவங்களுக்கு வாணுங்கிறவங்கள ட்ரூ கேரக்டர்ஸ், ஒரு எதிர்மறை கதாபாத்திரம், அதுக்கு எந்த பேர் வச்சா என்ன? அதே போல குருமூர்த்தின்னு ஒரு பேர்ல இருந்திருக்காரு அந்த இடத்துல, அந்த இடத்துல இருந்திருக்காரு, பதிவு பண்ணிருக்காரு. எதிர்மறை கேரக்டருக்கு என்ன பேர் வச்சா அது எப்படி உங்களுக்கு எதிர்மறை கேரக்டர்னால எப்பவும் எப்பவும் இவங்களுக்கே இந்து ஒரு ஐயரு ஒரு இவங்க அப்படிதான் இவருக்கு வருது. ஒரு வன்னியர், நீங்க தான் நீங்க தான் மதமா பாக்குறீங்க, சாதியா பாக்குறீங்க ஒரு படத்தை. அது மேடம் ஒரு அதிகாரி மேடம், ஒரு அதிகாரத்துக்கு எதிராக அந்த படத்துல எவ்வளவு காட்சிப்படுத்தினா, ஒரு ஒரு இருளர் சமூகத்தினருக்கு ஏற்பட்டது, குறவர் சமூகத்துக்கு ஏற்பட்ட அநீதியை கேட்டிருக்காங்கல்ல. நீங்க படத்தை அப்படி பாருங்க, கரெக்ட்ங்க, அநீதியை கேட்டாங்க. பட் அவங்க அந்த சமூகத்தோடு தோள் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் யார்? செஞ்சிருக்காங்க, வேற என்ன? யாரு? நீங்க செஞ்சீங்களா? நீங்க போய் உதவி செஞ்சீங்களா? இல்லையே, வன்னியர் வன்னியர்கள் தான் செஞ்சிருக்காங்க ஃபுல்லா. ஏன் அதை ஹைலைட் பண்ணல? அவர் உண்மையில் நடந்ததை எடுத்தவர். ஏன் அந்த வன்னி? ஏன்னா நீங்க இன்னொன்னு இல்ல, நான் என்ன கேக்குறேன், சூர்யாவுக்கும் வன்னியர் சமூகத்தினருக்குமான பிரச்சனையா இது நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் ஸ்க்ரூட்டினிங் பண்றீங்களா? வன்னியர்களை தூண்டி விடுறீங்களா? உண்மை பேசுறோம்ப்பா. இல்ல இல்ல, தூண்டி விடுறீங்க. யா இப்ப நான் கேக்குறேன், அந்த அம்மா இன்டர்வியூ எடுத்திருக்கார் படம். இல்ல இல்ல இல்ல, வன்னியர் நாங்க எங்க திசை திருப்பணும்? சூர்யா ஹஸ் டன் ஆல் தி டேமேஜ். அவர் தானே அந்த அம்மா, அந்த அம்மாவோட பேட்டி பாத்தீங்களே, வன்னியர் சமூக மக்களை. இல்ல மேடம், நான் சொல்றேன், அந்த அம்மாவோட பேட்டி பாத்தீங்களா? நீங்க தொடர்ந்து பேச பேச வன்னியர் சமூகத்தினரை சூர்யாவுக்கு எதிராக திசை திருப்புறீங்க, அவங்களை தூண்டி விடுறீங்க நீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் வந்து இன் ஜெனரலா நான் சொல்றது, சூர்யா என்னைக்குமே இந்துக்களுக்கு அகைன்ஸ்டா இருக்க. அத நான் என்னைக்குமே, இது புது கதையா இருக்கு. நீங்க ஏங்க அந்த அம்மா? சூர்யா யார் முதல்ல? சூர்யா யார் முதல்ல? I don't know, you find out and tell me. இல்ல, நீங்க தான் அந்த ஜீன் எல்லாம் ஆராய்ச்சி செய்வீங்க, செய்ங்க போயிடு. செய்வே, கண்டிப்பா, அதனால தான் செய்றோம். சூர்யா யார்? சூர்யா இந்து தான் மேடம். சூர்யா இந்து தான். என்னமோ இந்துக்களின் ஒட்டுமொத்த பாதுகாவலர் நீங்க மட்டும் கிடையாது. அதுக்கு பாதுகாவலர் இல்லீங்க,
என்னுடைய மதத்தின் மீதும் என்னுடைய இனத்தின் மீதும் கல்லையும் தொடப்பத்தால அடிச்சாக்க நான் சும்மா இருக்கணும்? மேடம், இங்க லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான இந்துக்கள் வாழ்றாங்க. அவங்களாம் யாரும் இப்ப சூர்யாவுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணல. இந்த மாதிரி உட்காந்து தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துக்கல. நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க. நீங்க அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறேன். நான் தொடர்ந்து பேச நேர்த்து என்ன மாதிரி நிறைய பேர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசியிருக்காரு, ராஜா சார் பேசியிருக்காரு, இன்னும் வேற பாண்டே சார் பேசியிருக்காரு. சமூகத்தில் இந்த சமூகத்தில் இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வரக்கூடாது என்றும் இந்துக்களிடையே தொடரும் ஒற்றுமையை குலைக்க சதி செய்வதால் நாங்கள் எல்லோரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துறது யார் சொல்லுங்க பாக்கலாம். அவர் சினிமா எடுப்பாரு. அவரை சூர்யாவை அடிச்சா உதச்சா 100,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமா? இல்ல சூர்யா அப்படி ஒரு படத்துல வந்து காட்சியை நீக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா ஏற்படும்? பாருங்க, காட்சி எப்ப நீக்கிறாங்க என்ன? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க. சூர்யாவை அடிக்கிறது சரியா? முதல்ல இல்ல, தப்பு தப்பு தவறு. ஏன் நீங்க பேசல? அதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதை நீங்க ஏன் பேசல? அவர் முதல்ல படம் கண்டபடி எடுப்பாரு, வாயமுடி டொக்காரு, அதுக்கு அதுக்கு அடிச்சா 100,000 ரூபாய் அவரை நடமாட விட மாட்டேன். அந்த மாதிரி அது பேசினது தவறுங்கிறோம் நாங்க. பட் எங்களுடைய when we condemn like this, ஏன் அதை க்வெஸ்சன் பண்றீங்க? நாங்களா பேசுறது அடி உத நாங்க சொல்லுறோம். உங்களுடைய கண்டனத்தை அங்கேயும் பதிவு பண்ணணும்ல, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம சூர்யாவை எதிர்த்து ஜனநாயக பூர்வமா போராடலாம். இப்ப இன்டர்வியூ பண்றீங்க, நாங்க தான் ஒத்துக்கிறோமே. இன்டர்வியூ பேசல, ஒரு வரி கூட பேசல. இப்ப நாங்க கூட நீங்க கேட்டீங்க, நீங்க நீங்க ரொம்ப அருகில் இருக்க திரு எச் ராஜா அவர்கள் சொல்றாரு, மூத்த தலைவர் அவரு, அவர் சொல்றாரு அந்த இடத்துல இயேசுநாதர் படத்தை வைக்க வேண்டியதானே அப்படின்னா, அப்ப இயேசுநாதர் மீது கிறிஸ்துவ மக்கள் மீது எவ்வளவு வன்மம் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க ஏன் அதை வன்மமா பாக்குறீங்க? உங்க பார்வையில வன்னியர்களுடைய சிம்பல் எடுத்துட்டு மகாலட்சுமி மகாலட்சுமி எல்லா இந்துக்களும் கொண்டாடுவோம் இல்லையா? அந்தோணி சாமி கொண்டாடுவாரா? பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துட்டு அத பத்தி பேசுங்க. வேளாண் சட்டம் வாபஸ் ஆயிருக்கு. இப்ப நம்ம பேசுறது இந்த சூர்யாவோட படத்தை பத்தி. நான் இப்ப சொல்றது அந்த அம்மா பாதிக்கப்பட்ட பெண்மணி இன்னும் இருக்காங்க. 15,00,000 ரூபாய் எப்ப கொடுத்தாரு? எப்ப கொடுத்தா என்ன உதவி செஞ்சிருக்காரு மேடம்? பாயிண்ட் அவுட் பண்ண அப்புறம் அதை பத்தி என்ன மதத்துல பிறந்தாரு, என்ன சாதியில பிறந்தாருன்றதா உங்க ஆராய்ச்சியா? ஏங்க முதல்ல நான் கேளுங்க, செக் குடுக்கறாரு அவரு. சரி, செக் குடுக்கறது ரெஜிஸ்டர்டே இல்லனா சொல்லுங்க. நல்ல வழிபடுத்தலாம். நாங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், நல்ல புத்தி வரமாட்டேங்குது. 1,000,000 பசங்களை படிக்க வச்சிருக்கிறாரு மேடம். நீங்க ஒரு ரெண்டு பேரும் படிக்க வச்சுன்னு சொல்லுங்களேன் பாக்கலாம். நீங்க பேசுறவங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றேன், பண்ணிட்டு இருக்கோம். அவரளவு நான் சம்பாதிக்கலையே. நான் ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குறேன், நான் 50 கோடி வாங்குறேன், அதெல்லாம் பண்ணல. நான் கேக்குறேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க ஏற்பட்டுருன்றீங்க. இருங்க, திரைத்துறையினருக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு வேலையை தொடர்ந்து நீங்க தான் செய்யறீங்க. விஜய் சேதுபதியை எட்டி ஒதுக்கிறார் ஒருத்தர் போயிட்டு வேகமா. அது சரியா? இருங்க, ஃபர்ஸ்ட் 1 by 1 லெட்டர்ஸ் கம். ஃபர்ஸ்ட் இவர் நீங்க சொன்னீங்க அந்த அம்மாவை போய் இது பண்ணார். இதுக்கு நான் கம்பாரிசனுக்கு துல்கர் சல்மான் குரூப்ன்ற படத்துல நடிச்சிருக்காரு, அது ட்ரூ ஸ்டோரி. இதுவாவது 90s நடந்த இன்சிடென்ட், அது 84 நடந்த இன்சிடென்ட். அதுக்கு 3 வருஷம் ரிசர்ச் பண்ணி அவர் தான் ப்ரொடியூசரும். அதுக்கு சூர்யா மாதிரி அவரே அந்த படத்துக்கு ப்ரொடியூசரும், துல்கர் சல்மான் அவரே நடிச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேருமா போயிட்டு
இந்த பாதிக்கப்பட்ட அந்த யாரை வச்சு அந்த ஸ்டோரியை பண்ணியிருக்காங்களோ அவங்க ஃபேமிலியை போய் பார்த்து அவங்க ஃபேமிலிக்கு இந்த படத்தை காமிச்சு ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு கேட்டுட்டு பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரின்ட்டு நீங்க கொடிபிடிக்கும் இந்த நியாயமான யாருக்கும் கொடிபிடிக்கல மேடம் கொடிபிடிக்கிறீங்க நீங்க சொல்லலாம் மேடம் அந்த பிரச்சனைக்குரியவர் ராசா கண்ணனுக்கு வாதாடுனவர் நீதிநாயகம் சந்திரு இருக்காரு அவர் இருக்காரு அவர் இந்த படத்தை பாராட்டி இருக்காரு சரிங்க சந்திரோட ரோல் என்ன அதுல அதையும் பெருசு பண்ணிட்டீங்க சந்திரு தான் ஹீரோ இருங்க சந்திரு தான் தப்பு பொய் ஹீரோவா வச்சிட்டு இருக்கீங்கன்னு அதுக்கு சொல்றேன் அது ஜட்ஜ் ஒருத்தர் முதல்ல அது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஹை கோர்ட்ல சந்தீப் பனர்ஜின்னு ஒரு இவர் இருந்தார் ஜட்ஜ் சரி தட் மேன் ஒன்லி ஃபாட் தட் தி ஜஸ்டிஸ் ஷட் பீ மெட்டட் அவுட் டு தி விக்டிம்ஸ் னிட்டு ஏன் அந்த கரெக்டர பத்தியே பேச மாட்டேங்கறார் சந்திரு ஏன் நீங்க மேடம் நீங்க நினைக்கிறதெல்லாம் படமா எடுக்க முடியாது மேடம் அந்த படத்துல என்ன சொல்லணுமோ அதை சொல்லிருக்காங்க நான் சம்மதப்படலங்க அந்த ஜட்ஜ் அவ்ளோ சண்டை போட்டுட்டார்ல நியாயவான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்று சந்திரு வேலை செஞ்சிருக்காருங்க சந்திரு வாஸ் ஒன் ஆஃப் தி पर्सन பட் another major person was the judge ஏன் அதை இருட்டடிப்பு செய்றீங்க நீங்க தீர்ப்பு சொன்னவர் ஜட்ஜி வாதிட்டவர் அன்னைக்கு நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் போராட்டத்துல வெளியே நிக்கும் போது ஒரே ஒரு ஆளா தனிமையில உள்ள போய் வாதிட்டு இருக்காரு அப்படிப்பட்டவர் காட்டி தான் ஆகணும் அந்த படத்தோட ஹீரோவை தான அதிகமா காட்டுறாங்க இல்லடா சினிமாவை பாத்துட்டு பேசுறீங்க நீங்க சினிமால அவங்க என்ன காமிச்சிருக்காங்களோ அதை விட்டு வெள்ள வந்து உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்க இது உண்மை கதைன்னா அவர்தான் அந்த வழக்க வாதிட்டவரே இருக்காரு சந்திரு சொல்றாரு அதுதான் நான் சொல்றேன் சந்திருவன் அதை பிடிச்சுக்காதீங்க ஏன் அவர் பேரை மாத்திரம் அது இன்னொன்னு வர சந்திரு பேரை மாத்த மாட்டீங்க இல்லையா சந்திருவை ஏன் நான் இப்ப கேக்குறேன் ஏன் சந்திருவை விஸ்வநாத ஐயர் என்று மாற்றவில்லை நான் கேக்குறேன் அதை மாத்திரம் அப்படியே வச்சுப்பீங்க இல்லையா உங்களுக்கு வேணுங்கிற கைத்தடிங்களோட பேரை அப்படியே வச்சுப்பீங்க மீதி பேரை உங்களுக்கு பிடிக்காதவங்கள்ட நல்லவங்களா இருந்தா கூட அவங்கள கெட்டவங்களா காமிப்பாங்க இப்போ நான் சொல்றேன் அந்த விக்டிம் இருக்காங்க இல்லையா அந்த லேடி அந்த அம்மா வந்து அதை பாத்தீங்களா அத பாத்தீங்களா இல்ல சினிமாவை பாத்திருக்கீங்க ஆனா அவங்களையும் பார்த்தா யார வச்சு எடுத்ததோ அத பார்க்கல நீங்க அந்த அம்மாவையும் பாத்திருக்கேன் அந்த அம்மா பேசுனதையும் நான் பாத்திருக்கேன் கேட்டிங்க அப்ப இந்த கேள்வியே அத பார்த்து கேட்டீங்க இந்த கேள்வி மேடம் ராகவா லாரன்ஸ் உதவி பண்ணிருக்காரு சூர்யா உதவி பண்ணிருக்காரு ராகவா லாரன்ஸ்க்கு இந்த பவர் வந்து மனிதாபிமானம் பண்ணிருக்காங்க மேடம் அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க ராகவா லாரன்ஸ் இஸ் நாட் நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கனே தெரியல ஆனா கத்திட்டு இருக்கீங்க ராகவா லாரன்ஸ் இஸ் நாட் தி பாயிண்ட் ஆஃப் கண்டென்ஷன் நாங்க கத்துறோம்னு சொல்லாதீங்க நீங்க எங்க தவறா சிந்திக்கச்ச அடிச்சுட்டே இருக்கு பொய் பேசு பொய்யா காமிச்சு அதெல்லாம் பார்த்து சும்மாறே அப்படின்றீங்க நீங்க இங்க யாரும் தவறா இந்துக்களை எல்லாம் ஒரு இழிவுபடுத்தணும் நோக்கம் இல்ல மேடம் சூர்யாவுக்கு ஏங்க இந்துக்களை வந் இப்ப நான் கேக்குறேன் அந்த கேலண்டர் விஷயத்தை ஒரு சால்ஜாப்பு சொல்றீங்க அடுத்து வன்னிய மக்கள் அந்த அம்மாவே சொல்லுது கஷ்டப்பட்டு பாதித்த அந்த அம்மாவே சொல்லுது இந்த ஊர்ல இருந்த வன்னிய மக்கள் தான் எனக்கு அந்த லான் லீகல் ஸ்ட்ரகிள்ல எனக்கு ஃபுல்லா உதவி செய்தது அந்த மக்கள் தான் நடந்தது இல்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளை மன்மமாக திட்ட வேண்டும் அவர்களை குறை கூற வேண்டும் என்பதற்காக அவர் படம் எடுத்திருக்கிறார் சூர்யாவுக்கு எங்க சாதி வெறின்றீங்க திரு எச் ராஜாவது சொல்றாரு ஓபனா இயேசுநாதரை வைக்க வேண்டியதான அந்த இடத்துல அவருக்காவது ஒரு பார்வை இருக்கு இயேசுநாதரை எதிர்க்கிறார் அதே போல கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறாருன்னு தெரியுது சூர்யா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்துல காட்டியிருக்காரு நான் இந்த மதத்தை அவர் அந்தோனின்றவர் மேரி மாதா கேலண்டரை வச்சிருப்பான்னு சொன்னது நாங்க வன்மன்றீங்களா நான் என்ன சொல்றேன் உண்மையான அந்தோனி ராஜு அவர் தான் அதுல பேரை மாத்திட்டீங்க பேரை மாத்திட்டு மகாலட்சுமி எல்லா அவர்களுக்கும் பொது எங்களுக்கும் பொது பட் அந்த கேரக்டர் பேரை மாத்திட்டு நீங்க அந்த பேரை ஃபர்ஸ்ட் மாத்திருக்க கூடாது உண்மையான சந்திரு பேரெல்லாம் அதையே வைக்கச்ச வாட் மேட் யூ சேஞ்ச் தட் நேம் அதை நாங்க குறிப்பிட்டு காட்டணும் ஏன் அதை உங்க இஷ்டத்துக்கு எடுங்கன்றீங்களே அப்போ சந்திரு பேரு உண்மையா இருக்கும் அதே போல அக்னி கலசம் பிரச்சனையா இருக்கு நீங்க அதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க வேற பேர் மாத்தறாருங்க நீங்க சும்மா அது பிரச்சனை பிரச்சனைன்றீங்க இல்ல திருத்தம் பண்ணதுல அது உங்களுக்கு அது உடன்படவே இல்லையா உங்களால முதல்ல அவர் அந்த பேரை ஏன் மாத்தினார் அதான் உண்மையான கல்பிரட் அந்த போலீஸ்காரர் அவர் பேரை ஏன் மாத்தினார் அவரு அதுதான் ஒரு விளக்கம் கொடுத்தாரு இல்ல சூர்யா விளக்கம் உங்களால ஏத்துக்க முடியாதா அது விளக்கம்
முன்னாடி எடுத்தப்பா அவர் பிராமின்றத காமிட்டாம வேற காஸ்ட் எடுத்தேன், ஏனா எனக்கு அப்படிதான் நான் படம் எடுப்பேன், எனக்கு வேணுங்கறத நான் மாத்துவேன், உண்மை கதையை பற்றி எடுத்தாலும் எனக்கு பிடித்தமானவர்களை உயர்த்தி காண்பிப்பேன், எனக்கு பிடிக்காதவர்களை மிதித்து கெட்டவர்களாக காண்பிப்பேன்றத ஒத்துக்கட்டும் அவரு. இல்ல உங்களால உணர முடியுதா மேடம், சாதியாவும் மதமாவும் இங்க பிளவுபடுத்துறோம் நாம எல்லாம் இப்படி பேசி அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க? நிச்சயமா இல்ல, ஏன்னா நாங்க நீங்க தான் ஹிந்துஸ பிளவுபடுத்துறீங்க, நீங்க எங்களுக்குள்ள ஒத்தர்க்கொத்தர் சண்டை போட்டு அப்படிதான் இருந்து நீங்க காஞ்சி கடந்து அந்த இதுலதான் யூ டுக் அட்வான்டேஜ். இல்ல அப்படி யாரும் பண்ணல, சூர்யாவும் இந்துதான், சூர்யாவும் இந்துதான், நானும் இந்துதான், நீங்களும் இந்துதான் அப்படி நீங்க சொன்னா போறாது பா, அந்த உணர்ச்சி இருக்கணும். இந்த கேள்வியை கேட்டுக்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்த உணர்ச்சி இருந்தா ஏன் அது வன்மமா நீங்க என்ன இந்து இல்லன்னு சொல்றீங்க, என்ன இந்து இல்லன்னு சொல்றீங்க நீங்க பாருங்க. ஃபீல் மேடம் நான் என்ன கேக்குறேன், விஜய்னா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, விஜய் சேதுபதினா பிரச்சனையா இருக்கு, சூர்யானா பிரச்சனையா இருக்குது, எவ்வளவு மேடம் எவ்வளவு பேர் இந்த மாதிரி படத்தை பட்டியல் பட்டியல் சமூகத்துக்கு எதிராக ஒரு படம் எடுத்தாருன்றதா பெரிய குற்றச்சாட்டு இருக்கு சரிங்களா? பட்டியல் இனத்தவர்கள் எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல என்னெல்லாம் பொய் பண்ணாங்க, அப்ப அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல பொய்யா சர்டிபிகேட் கொடுத்து பொண்ணுங்களை ஏமாத்தி பண்ணது கரெக்ட்ன்றீங்களா நீங்க? மேடம் நீங்க அதெல்லாம் தவறுதான் மேடம், நான் சொல்றத பேளுங்க. அவர் ஒரு சாதியை குறிப்பிட்டு படம் எடுத்தா அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, போய் படத்தை பார்த்துட்டு பாராட்டுறீங்க, சந்தோஷம் உலக காவியம் எல்லாம் சொல்றீங்க, சந்தோஷம் இல்ல, உண்மையை அப்பட்டமாக காட்டுவதற்கான தைரியம் இருக்கிறது, அதுக்கு பாராட்டுறோம். ஏன் இங்க தைரியம் இல்ல? ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அவரு, வெள்ள வந்து பின்னாடி ஒதுங்கி ஒளிஞ்சுட்டாக்க டைரக்டர் வந்து அவருக்கு சால்ஜாப் சொல்றாரு, என்னுடைய தவறு அவருடைய தவறு இல்லைன்னுட்டு. அந்த டைரக்டர் எதுக்கு யார காப்பாத்த பாக்குறாரு? ஒரு சாதியை இழிவுபடுத்தி ஒரு சாதியை தாழ்த்தி ஒரு சாதியும் தவறு பண்ணிச்சுன்னு சொல்றது அது சரின்றீங்க, அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு அப்படின்றீங்க, நீங்க அதை உங்களால ஏத்துக்க முடியுது? அதுல குறியீடு இல்லையா அந்த படத்துல? இப்ப நான் சொல்றேன், இவரும் உண்மையின் நிகழ்ச்சியை வச்சு எடுத்தார், அவரும் உண்மை நிகழ்ச்சியை வச்சு எடுத்தார். அதுல மோகன் வந்து அவரோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணல, என்ன நிதர்சனமாக என்ன நடந்ததோ அதை காட்டினார். எது அவர் ஒரு கட்சி ஒரு கட்சி தலைவரை காட்டி இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றது அது உண்மையா? அவர் சொல்லலீங்க, ஹைகோர்ட்லயே சொன்னாங்களே, ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல இதே இஷ்யூ டிபார் பண்ண இந்த லாயர்ஸ் எல்லாம் அப்ப எங்க இருந்தீங்க? எந்த தலைவரும் எல்லாம் சொல்லல, எந்த தலைவரும் போய் காதல் சொல்ல மாட்டாங்க, கோர்ட் சொல்லிச்சு. அரசியல் சார், கோர்ட் இது பண்ணி இந்த மாதிரி தவறு நடக்கிறது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல அவங்களோட லைசன்ஸ் பார் கவுன்சில கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னதை பத்தி யூ ஆர் ஜஸ்ட் புஷிங் இட் அசைட். குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கார தான் அதெல்லாம் செய்றாங்கன்னால நீங்க சொல்லாதீங்க, அப்படி எல்லாம் நடக்கல, அப்படி எல்லாம் நீங்க உங்க பார்வை வேணா அப்படி வெச்சுக்கோங்க. அவங்களே ஒத்துக்கிட்டு இந்த கட்சியை சார்ந்தவங்க நீங்க எதுக்கு அவங்களுக்கு வக்காலத்துவாங்க? நான் யாருக்குங்க வக்காலத்துவாங்க மேடம்? நீங்க அவங்களுக்கு பூசி மழுங்குறீங்க மேடம். திரைத்துறையினருக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறீங்களா? நீங்க எல்லாம் வந்து அவங்களை எச்சரிக்கிறீங்களா? இல்ல நீங்க அவங்களை வந்து சுதந்திரமா படம் எடுக்க விட மாட்டீங்களா மேடம்? படம் எடுக்காம தான் இப்படி எடுத்திருக்காங்களா? விடாமதான் இப்படி எடுத்திருக்காங்களா? கண்டினியூஸா இப்படி தானே எடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு வருஷம்? நான் கேட்கறேன்ப்பா, நான் இதே உனக்கு கேட்கறேன், முன்னாடி எல்லாம் ஏன் இதெல்லாம் நடக்கல? என்ன எம்ஜிஆர் படத்தை பத்தியோ, இல்ல சிவாஜி கணேசன் நடிச்ச படத்தையோ, ஜெய்சங்கர் நடிச்ச படத்தையோ, எஸ் எஸ் ராஜேந்திரன் நடித்த படத்தையோ எல்லாம் எப்பப்பெல்லாம் இந்த ப்ராப்ளம் அன்னைக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் பிராமணர்களை காட்டவே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காட்டியிருக்காங்க மேடம், அன்னைக்கெல்லாம் சென்சார் இருக்கு, சென்சார் பார்த்துட்டு படம் ஓடி இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாம் அரசியல் பண்றதுக்கு எதுவும் இல்லை, அதனால அவங்களை தொந்தரவு பண்றீங்க, போயிட்டு அச்சுறுத்துறீங்க. அப்படிதான் நீங்க நினைச்சுக்க வச்சுக்கோங்க, பிகாஸ் யூ ஆர் லைட்ஸ் லைக் ஹிட்டிங் மை ஹெட் அகைன்ஸ்ட் அ வால். சரி, ஸோ அதனால் இதை பற்றி நம்ம நீங்க வந்து அப்போ வந்து அவங்க சமூகத்திற்கு என்ன நல்லதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்தாங்க படம். என்ன ப்ரொடியூசரா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் இப்போ கூட சமூகத்துக்கு நல்லது தான் சொல்லியிருக்காரு சூர்யாவும். இப்போ எம்ஜிஆர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சாங்ல அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்,
என்னை நம்பி ரசிகர்கள் கூட்டம் நான் இந்த தப்பு பண்ணேன்னா அவர்களும் அவர்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு மாற்றிருக்கேன். சரி, அந்த இன்சிடெண்ட்லாம் இருக்குது. இப்போ முந்தானேத்தி இன்ஸ்பெக்டர் செத்துப்போன கொலை பண்ண இதில் யங்ஸ்டர்ஸ். ஸோ வாட் ஆர் யூ ட்ரைங் டு டெல் த சொசைட்டி? இப்போ பாரதி ராஜா படம் எடுத்தார் இல்லையா, 12 வயசில் காதல், வாத்தியாரை பார்த்து காதல், வாத்தியாரும் இது ஒன்றுட்டு இன்னைக்கு அதானே நடக்குது சொசைட்டில. பாரதி ராஜா படம் எடுத்தது எந்த காலம்? அந்த காலத்துல அப்ப நடந்ததுக்கு பாரதி ராஜா தான் தவறு. அதோட ரிப்பர்கஷன்ஸ் இன்னும் இருக்கு. அந்த காலத்துல படம் எடுத்து விட்டாரு 12 வயசுல காதல்னுட்டு, அது இன்னும் அதோட எஃபெக்ட் இருக்கா இல்லையா? பாரதி ராஜா, சூர்யா, பாரதி ராஜா, சூர்யா, விஜய், விஜய் சேதுபதி இவங்க எல்லாம் உங்களுக்கு எதிரானவர்கள், இந்த சமூகத்தையே பால்படுத்துறவங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் நினைக்கல, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, அவங்க படம் எடுத்து இந்த மாதிரி ஆராய்ச்சி இந்த பக்கமும் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அவங்களையும் போய் கேளுங்க, கேள்வி கேளுங்க. அவங்கள மட்டும் போய் பாராட்டாதீங்க, போயிட்டு உட்கார்ந்துட்டு. We are not biased. சரி, உண்மையை காட்டினாக்க we are able to accept இது நடந்திருக்குன்னா அது ஒத்துக்குறோம். சரி, அதுல நான் இறுதியா ஒரு கேள்வி, இந்த பிரச்சனையை இதோட முடிக்கிறது தான் நல்லதுன்னு நாம நினைக்கிறோம், அதுதான் நாட்டுக்கும் நல்லது, எதுக்கு அது தொடர்ந்து வளர்ந்து போறீங்க? சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பிராமிஸ் நீங்க சூர்யாக்கு மெசஞ்சர் மேல போயிட்டு ஒரு பிராமிஸ் வாங்கி கொடுங்க. அந்த சூர்யா 5 ரூபாய் டாக்டர் பேசினவரு, இந்த விஜய் சேதுபதி, நீங்க விஜய் சேதுபதி இன்சிடென்ட் கேட்டிங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அந்த அடிச்சவர் தைரியமா வந்தாரா இல்லையா? ஏன் விஜய் சேதுபதி இன்னும் அதுக்கு வெள்ள வரல? அடிக்கிறது கூட எங்க போய் அடிக்கிறீங்க? என்ன பேச்சு செய்வது? என்ன நல்லது பண்ணலாம் எனக்கு என்ன சொல்றாங்க? நன்றி.